வெல்கம் டு ஸ்ரீ சாய்ராம் டெய்லரிங் கிளாஸ். இப்போ வந்து நம்ம சாரீ வச்சு எப்படி மேக்ஸி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் மேக்ஸி எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு லைனிங்கை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜிப்பும் நான் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் ரெண்டும் ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த சாரீ இது வந்து ஒரு சாரீ. இந்த சாரியில் காப்பி முந்தானையில் காப்பி கரப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து எனக்கு மேக்ஸி தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான மேக்ஸி ரெடி ஆகிட்டே இருக்குது. சரி, இப்போ இந்த ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரெண்டு தையல் போடணும் இதுலேயும். ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நான் இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன் ஆழம் எடுக்கலை, முன் ஆழம் எடுத்துக்கிறேன். நல்லா ஈவனாக வச்சாச்சு. ஈவனாக வச்சுட்டு இப்போது முன் ஆழம் கட் பண்ணணும். அழகாக வளைவு இருக்கணும். முன் ஆழம் ஒரு அரை இன்ச் அளவு கட் பண்ணிகிட்டே வந்து அப்படியே மெலிசாக போய் கரெக்டாக அந்த ஈவனாக அந்த எண்டில் போய் நிற்கணும். இப்போ ஃப்ரண்ட் ஆழம் எடுத்தாச்சு. நான் இதே மாதிரி சேம் கையை வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கையை ஈவனாக சோல்டரலாம். கையை வச்சு பொறுமையாக அப்படியே அளந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டு கையை வச்சு தைக்கும் போது இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது, ஈவனாக வச்சு வச்சு தைக்கணும். பாருங்கள், வச்சு வச்சு தைக்கணும், இழுக்கக்கூடாது. இழுத்தா ஃபினிஷிங் நல்லா வராது எப்போவுமே. கரெக்டாக ஷோல்டரில் வந்து நிற்கணும் அந்த முனக்கை. இதே மாதிரி கிழிஞ்சு போன புடவையாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை அழகாக கட் பண்ணி ஒரு ஃப்ராக் தைக்கலாம். இப்போ நான் கை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த கையை மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கையோட அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு மார்க் சுற்றலையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போடணும். தையல் போட்டு இடுப்பு கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு இன்ச்சு அளவு கேப் விட்டு, ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் அளவு விட்டுட்டு நம்ம தையல ஸ்டாப் பண்ணிக்கணும். இது எதனால் ஏன்னு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பகுதி இந்த சைடு பக்கமும் கை அளவு எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம். இடுப்பு சுற்றளவில் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இடுப்பு சுற்றளவையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அழகாக இது ஃபுல்லாக மார்க்கிங்கில் வச்சு தைச்சிடுறேன். தைச்சி முடிச்சோடனே இப்போ இடுப்புக்கு வந்து நான் ஸ்கர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அம்பர்லா கட் போட்டு கிராஸ் கட் போட்டு கட் பண்ணி லைனிங் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இந்த பாடி சுற்றளவில் வச்சு ஜாயின் பண்ணணும். எதையும் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. இதையும் அழகாக வச்சு வச்சு ஈவனாக வச்சு தைக்கணும். நம்ம இழுத்து பிடிச்சி லைட்டாக இழுத்து பிடிச்சி தைச்சாலும் சுருக்கம் வந்துடும். அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்க ஒரு அழகாகவும் இருக்காது. அதனால் நிதானமாக பொறுமையாக வச்சு வச்சு தேய்ங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பொறுமையாக வச்சு தைக்கணும். ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸில் போட்டிருக்கோம் நம்ம கீழ்பாட்டத்தை. கீழ் பாட்டம் கிராஸ் பீஸ் இது அம்பர்லா கட்டிங்கில் போட்டு தையல் போட்டு வச்சிட்டேன். சுற்றி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்பில் ஒரு 1 இன்ச் அளவு நான் விட்டு வச்சுருந்தாலும் 1.5 இன்ச் அளவுக்கு
இப்போ அந்த 1.5 inch வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டு இப்போ வந்து லைனிங் பீஸை விட்டுட்டு நல்ல பீஸ் நல்ல கிளாத்து துணி கிளாத்தில் இப்போ நான் தையல் போடுறேன். ஏன் வந்து துணி கலர் கிளாத்தில் ஃபஸ்ட்டு தையல் போடுறீங்க போடணும் லைனிங் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் எந்த பக்கம் தெரியுதோ அந்த பக்கம் தான் தையல் போடணும். நம்ம 5 layer கூட வைக்கலாம், 6 layer 7 layer கூட வச்சு தைப்போம். தைச்சா ஃபஸ்ட்டு லேயர் எது வெளியே தெரியுதோ அதுதான் ஃபஸ்ட்டில் தையல் போடணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து வர லேயரில் நம்ம தையல் போடணும். இப்போ இந்த எல்லோ கலர் தான் ஃபஸ்ட்டு வெளியில் தெரியுது, அதனால் இதில் தான் ஃபஸ்ட் நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது இந்த தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே சேம் இடுப்பு வளர்ந்து எடுத்து இப்போது இந்த லைனிங்கை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த இடுப்புலேருந்து நான் வரேன், வந்து இப்போ சேர்த்து பாருங்கள். இப்போது லைனிங்கை மட்டும் சேர்த்து வச்சுட்டேன். வச்சு இந்த உள்ளே தைச்சி வச்சிட்டோமோ அதை உள்ளுக்க தள்ளிடணும் நல்ல கிளாத்தை. இப்போ லைனிங் மட்டும் வச்சு தையல் போடணும். இதை நம்ம 5 layer தைச்சோன்னா ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து இதே நான் இப்போ என்ன சேம் மெத்தடில் பண்ணேன் இதே சேம் மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 5 layer 6 layer 7 8 layer கூட தைச்சு தைக்கலாம் இந்த ஸ்கர்ட்டை. நம்ம எந்த அளவுக்கு எத்தனை லேயர் வைக்கிறோமோ அத்தனை அளவுக்கு ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், புஃபுல்லு பெருசாக அகலமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். சிம்பிள் தாங்க தைக்கிறது. ஒரு சாரீ எடுத்து அதில் எவ்வளோ அழகாக நம்ம தைச்சு போட முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம தைக்கலாம். பாருங்கள், சூப்பரான மேக்ஸி ஃப்ராக், ஃபுல் ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் மேக்ஸி முந்தானியில் காப்பி கரப்பட்டது, அந்த முந்தானி தாங்க இந்த பூ டிசைன். காப்பி கரையை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த முந்தானியில் இருக்க பூ டிசைன்